எல்லாருக்கும் வணக்கம். நான் இவ்வளோ பில்டப்புக்கெல்லாம் சத்தியமாக நான் தாங்க மாட்டேங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலாக எதுவுமே நான் சொல்லலை. இனி அவங்க கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும். எஸ், ஸோ வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க இனிகோ? நல்லா இருங்க. நீங்கள் எனக்கு ஒரு டவுட், உங்கள் பேர் இனிகோ பிரபாகரனா பிரபாகரா? பிரபாகர். பிரபாகர். ஆனால் எல்லாருமே கரன் கரன் சொல்லி பிரபாகரன் அப்படி போட்டு போட்டு அது எனக்கே அந்த டவுட் வர வச்சுட்டாங்க. ஒரு பத்திரிகையில் பிரபாகரனி போடுவாங்க, ஒன்னொன்னு இல்லை பிரபாகர். ஆனால் இனிகோ பிரபாகர் தான். ஸோ இனிகோ, உங்களுடைய கெரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து விஜய்க்கும் அஜித்துக்கும் ஃப்ரெண்டாகவே நடிச்சிருக்கீங்க ஆரம்பத்தில். ஸோ நாங்களாம் வந்து விஜய் படத்தில் வந்து ஒரு சேர் டேபிள் மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஏற்று நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ட்ரீம் வந்து சினிமாவாக இருந்துச்சா, இல்ல டாக்டர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு வழி மாறி? இல்ல, இது நான் சொன்ன எல்லாருமே சொல்றாங்க நான் டாக்டர் ஆகணும்னு. இது வரலன்னா டாக்டர் ஆயிருப்பேன். ஆனா எனக்கு மெடிசன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிறதுனால அது முடியாமல் போயிடுச்சு. பிடிச்சி நம்ம படிக்கணும்? இல்லை இல்லை, இப்போ அப்படின்னா நான் பிடிச்சி படிக்கணும்னு நினச்சிதான் டென்த்தில் அட்டெம்ட். ஆனால் ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன். ஓகே. நல்ல ஓரளவு நல்ல மார்க். ஆனால் ஓரளவு மார்க் வந்து மெடிசன் பண்ணக்கூடிய ஒரு மார்க் கிடையாது. மெடிசன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பேஷன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு சினிமா தான். சினிமா தான், அது தெரியுது. உங்களுடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஏற்று நீங்கள் நடிக்கும் போது உங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து எங்களால் உணர முடியுது. ஸோ ஆரம்பத்தில் வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் ஏற்று நடிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸ் வரலையா? ஏன் நம்ம பார்க்க ஹீரோக்கான எல்லா தகுதியும் இருக்குது? ஆக்சுவலாக அப்படி ஒரு நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு ஹீரோவாகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் வந்துன்னு சொல்ல முடியாது. ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்தது. அவங்க கூட நடிக்கும்போது யார் கூட அந்த இப்போ அஜித் சாரோட ஜி படம் பண்ணும்போதெல்லாம் வெங்கட் பிரபு நான்லாம் ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அஜித் சாருமே ரொம்ப ரெஸ்பெக்டபுள், அதாவது எப்படி சொல்லணும்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்காம என்னோட ஹாய் அப்படின்ட்டு போவார். அந்தளவு ஒரு ஜென்யூன் கேரக்டர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவார். ஸோ அந்த அப்ரோச்லாம் இருந்தனால அந்த படத்தில் எனக்கு ஒரு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ரொம்ப ஜாலியாக ஏதோ காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக காலேஜ் ஸ்டோரி ஸ்டோரி தான். அதே போல் விஜய் சாரையும் சொல்லிவிட்டு நான் புதிய கீதையில் நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு வேறு ஒரு படம் கமிட் பண்ணும்போது அவங்க சொல்லிட்டாங்க, அது நான் பெரிய ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் விஜய் சாருமே அப்படி தான், ரொம்ப நல்ல ஜாலியான கேரக்டர் தான். ஸோ இதனால் நமக்கு வந்து இவங்க கூட யார் கூட நடிக்கும் போது ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணமே நமக்கு ஒரு சின்ன ஈகோ, ஒரு கில்ட்டி ஃபீலோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன இது கூட நம்ம அப்படி காம்ப்ளெக்ஸாக எதுவும் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஒரு நம்பிக்கை இருந்து நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கும்போது இதுக்காக நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நிச்சயமாக நமக்காக ஒரு இடம் கிடைக்கும். அது எப்படி இடமோ ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கை இருந்து அதனால அந்த காம்ப்ளெக்ஸ் எனக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு எங்க எல்லாருடைய இதயங்கள்ல. சரி, பர்சனலா வந்து உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இளைய தளபதியை பிடிக்குமா இல்ல தலையை பிடிக்குமா, டப்புன்னு சொல்லுங்க. சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ இதே சந்தோஷத்தோட நம்ம ஃபர்ஸ்ட் லக்கி காலர் கிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? என் பேர் ஜெகநாதன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். சோ இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட மோஸ்ட் ஸ்மார்ட்டான ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இனிகோ பிரபாகர். அவர்கிட்ட பேசிருங்க. ஆ, பேசிறேன் மேடம். வணக்கம் சொல்லுங்க, அப்பதான் அவர் வணக்கம் சொல்லுவார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? டிவில பார்த்தா கம்மியா வருது. அதான் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் சார் சொல்லுங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா? சார், உங்க ஹீரோ எல்லாம் படத்துல எல்லாம் பாத்துக்கிட்டேன் சார், நல்லா நடிச்சிருக்கீங்க. சரிங்க. அந்த இந்த படம் பாத்தீங்களா, அந்த கட்டுத்தொட்டியில இருப்பீங்களா? என்னது, பட்டுக்கோட்டையா? கட்டுத்தொட்டியா? இல்ல சார், கட்டத்தொட்டி சார். கட்டத்தொட்டி பாப்பீங்களா? எங்க என்ன படம் சார்? சரி, இனிகோ பிரபாகர் நடித்த திரைப்படங்கள்லயே என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சுந்தரபாண்டியன் சொல்றீங்களா? சுந்தரபாண்டியனா? சுந்தரபாண்டியனா? ஆமா சார், சுந்தரபாண்டியனா? சுந்தரபாண்டியனா? அது ரொம்ப பிடிக்குமா? அந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன சார் நீங்க பேசுறது கொஞ்சம், நீங்க என்ன தவறு பண்றீங்கன்னா உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசணும், அதனாலதான் உங்களால சரியா பேச முடியல. அப்படியோ, பாத்துக்கலாமே. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்ச படம். அதையா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க?
தொடர்ந்து நம்ம இனிகோடைய படங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு முக்கியம் பார்க்கணும் சரியா. வணக்கம். ஓகே, ஸோ இனிகோ ஃபர்ஸ்ட் லக்கி காலர் பேசிட்டாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு தெரியுது. ஆமா, உங்களுக்கு என்ன வியர்வை துளிகள்லாம் வருது? ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அப்போ யார பத்து? எங்க டீமை பத்து டென்ஷன் ஆவறீங்களா? எல்லாருமே கொஞ்சம் முகத்தை காமிக்காம இருங்கப்பா. இல்ல இல்ல, என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டைமிங் வந்துன்னு வந்தேன்னா அந்த ஸ்பீடில் அப்படியே இருந்துட்டு இருக்குது. அதுலேயே வேறு அவர் கேட்ட கேள்விகளை வந்து ரொம்ப மைனியூட்டாக வாட்ச் பண்ணனால எனக்கு சொட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அடுத்த காலர் கிட்ட பேசும்போது அந்த வேர்வை துளிகள் எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருவீங்க. நான் ஃபீமேல் காலர். ஓகே, வணக்கம். ஹலோ, வணக்கம். பா, செம்மையாக இருக்கியா, சின்ன கோயில் சித்ரா மாதிரி இருக்கியா வாய்ஸ். உங்கள் பேர் என்ன? திவ்யா. திவ்யா 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 திவ்யா, என்ன பண்ணுறீங்க திவ்யா? சொல்லுங்க. Yeah, that was awesome. Samaya irundhuchu, adha enak pidichirundhuchu. Oh, super super. Ellarkume sir, ungalku positive rules romba pidikuma, negative rules romba pidikuma? Positive dhaan romba pidikum. Positive dhaan romba pidikum. Okay. Ella negative role paniyirundhingala adha ketten sir. Andha role pidichirundhe, ana positive romba pidikum. Okay, okay sir. Sari, in case vandha ipo Inigo ku para vandha ungala koopta nadipeengla? வீட்ல பெர்மிஷன் கேக்கணுமே மேம். வீட்ல அம்மா அப்பா ஓகேன்னு சொல்லிட்டா ஓகேயா? யா ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, சும்மா இருக்கு வீட்ல ஏதாவது ஒண்ணு குட்டை குளக்கி விடுறாங்க, அதெல்லாம் நீங்க காதலே வாங்கிங்க. ஓகே, நேட்டிவ்ங்க திவ்யா உங்களுக்கு? திவ்யா நேட்டிவ்ங்க உங்களுக்கு? நான் 22. நேட்டிவ் நேட்டிவ் வயசெல்லாம் சொல்றாங்க. நேட்டிவ் கோபி. ஆ, கோபி கோபி கோபிச்செட்டிபாளையம். கோபிச்செட்டிபாளையம். ஓகே ஓகே, எந்த காலேஜ் படிக்கிறீங்க? சரி, வேணா அத சொன்னா அடுத்து வீட் அட்ரஸ்ங்க. பாருங்க. நினைச்சேன் சுந்தரபாண்டியன் படத்துல வந்து உங்க ஃபேஸ் வேல்யூ பார்க்கும் போது ரொம்ப சாஃப்டான அந்த கேரக்டருக்கு தான் கரெக்டா இருக்கு. பட் எப்படி வந்து திடீர்னு ஒரு நெகட்டிவ் அந்த ஒரு மோட்ல போகும்போது எப்படி உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துச்சு? ஆக்டரா வந்து எல்லாமே பண்ணணும் நிச்சயமா. அது சாஃப்டான ரோலா, நெகட்டிவ் ரோலா, இல்ல ரக்தான ரோலா அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருக்கும். நீங்க சொல்ல போனீங்கன்னா அந்த ஆக்ஷன் ரம்மிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆக்ஷன் மூட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ அடுத்த காலருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேக்கலாம். அதனால வந்து எதையும் நம்ம சொல்ல முடியல. இப்படிதான் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வந்து இதுதான், சாஃப்டா நீங்க எது அப்படி பண்ணீங்கன்னா அது கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. அந்த மூணு ஸ்கிரிப்ட் கேட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணாலே அது சரியா இருக்கும் நினைக்கிறேன். சூப்பர். சோ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. ஹலோ ஹலோ, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி பேசுங்க, எக்கோ கேக்குது, எங்க வாய்ஸே கேக்குது. உங்க பேர் என்ன? என் பேர் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, சூப்பர். என்ன பண்றீங்க ஐஸ்வர்யா? என் பேர் ஐஸ்வர்யா. அத 100 வாட்டி சொல்லவேنا. ஐஸ்வர்யா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 12th படிக்கிறேன்டா. ஓகேமா, ஓகே. இனிகோ இனிகோ பிரபாகர் இன்னைக்கு நம்ம ஷோல வந்திருக்காரு, ஸ்பெஷல் செலிபிரிட்டி. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஹலோ என்னோட படம் எந்த படம் பிடிச்சிருந்து?
அந்த சுந்தரபாண்டியன்ல அந்த கரெக்டர் பத்தி சொல்றாங்க. பொண்ணு வீரமுனு சுந்தர சுந்தர சார போட்டு அடி அடில அடிச்சி குண்டு 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 டைம் பார்த்த படம் சுந்தரபாண்டியன். அது வந்து மறக்கவே முடியாது, யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அப்படி சாஃப்டாக போயிட்டு செகண்ட் ஆஃப்ல அப்படி நெகட்டிவாக மாறும்போது நிச்சயமாக நமக்கு மறக்க முடியாது. ஏன்னா ஒரே மீட்டரில் போயிட்டு இருந்தால் அந்த கேரக்டர் மறந்துடுவாங்க. ஆனால் அது சேஞ்ச் ஓவர் ஆகும்போது அது மறக்க முடியாது. அதுவும் பெரிய ஹிட்டு, கிட்டத்தட்ட சேனலில் எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லையும் 20 டைமாக போட்டிருப்பாங்க. நிச்சயமாக நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை ஒரு எல்லாருமே ஒரு 2-3 டைமாவது, குறைஞ்சது 3 டைமாக பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் அது பதிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, பூப்படம். ஸோ பூப்படம் வந்து விருது பெற்ற திரைப்படம். அந்த படத்தோட இயக்குனர் அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? சசி சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னோடய குருநாதனே சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆடிஷன் என்ன ஹீரோவாக செலக்ட் பண்ணது அவர் தான் பண்ணி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த டைமில் அவருக்கு அது ப்ராஜெக்ட் பண்ணமில்ல, வேறு இது பண்ணாங்க. வேறு நிறைய பேர்ட்ட சொல்லி விடுவார், இந்த பையன் நல்லா நடிக்கிறான், ஆடிஷன் பண்ண ரொம்ப நல்லா நடிக்கிறான், இவனை வச்சு பாருங்க அப்படின்லாம் நிறைய சொல்லி விடுவார். அதுக்கப்புறம் பூ படத்துக்கு அந்த ரோல் கூப்பிட்டார். இது நல்லாயிருக்குமா, கொஞ்சம் நேரம் தான் வரும், ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த ரோல், அந்த பொண்ணோட ஹஸ்பண்டாக வர்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாசிட்டிவான கேரக்டர், கண்டிப்பாக நீ பண்ண அப்படின்னாரு. பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நம்ம ஆக்ட் பண்ண அந்த விஷயங்கள அவருக்கு ரொம்ப பிடிச்சி, இப்பவும் சொல்லணும்னா எப்பவும் நாங்கள் பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்தளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒரு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க ரெண்டு பேரோட காம்போ மறுபடியும். சரி, அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? அருண் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். சோ இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். என்ன கேள்வி கேக்கணும் சொல்லுங்க சார். ஹலோ, ஓகே, ஐம் ஸோ சாரி. ஸோ அவர் வந்து அந்த தவறு பண்ணனால கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இனிகோ எனக்கு தெரியுது நீங்கள் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கீங்க, டென்ஷனாக இருக்கீங்க. டென்ஷன் இல்லை, ஸ்வெட்டிங் எதுவும் தெரியல, உங்கள் ஸ்டுடியோவில் நீங்கள் எனக்கு அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகிட்டு. அப்படியா? சரி, அப்போ கொஞ்சம் ஏசி அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்துருவோமா? கண்டிப்பாக பிரேக் எடுத்தால் பெஸ்ட்டு. எஸ். ஸோ இப்போ நம்ம இனிகோ பிரபாகருடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் எடுத்தால் பெஸ்ட்டு. ஸோ இப்போ அவருக்காக உங்களுக்காகவே வந்துருக்கு ஒரு சின்ன பிரேக்.